தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு நினச்சி பயந்துக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குங்க ஸ்டேஜுக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்து பார்த்து உங்கள் ரசிகன் ஆகிட்டேன் நான் உங்கள் மேடை பேச்சு. உங்களுடைய இன்ட்ரடக்ஷனுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்மளை ரொம்ப பாதிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மளை காயப்படுத்துகிற விஷயமா இருக்கும். ஆனால் அந்த காயப்படுத்துகிற விஷயத்தில் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தின விஷயம் நம்ம எல்லாரையும் மறந்துடுறோம். அதனால் முதல்ல வந்து இந்த படத்தை பாராட்டி இந்த படம் எதற்காக எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்த்தினவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இங்கே எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்தது உங்கள் எல்லாருனாலையும் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்தப்போ எதுக்காக இந்த படம் எடுக்கிறோன்னா அந்த கதை கேட்குறப்ப நான் வந்து ஒரு 10 வயசு பையனாக ஃபீல் பண்ணேன். இவ்வளோ பேர் படத்தில் வந்து எப்படி இருக்கும், எனக்கு ஒரு 8 அடியில் ஒரு பாடி கார்டு, எனக்கு வந்து 3 அடியில் ஒரு பாடி கார்டுன்னா எனக்கு ஒரு ஃபேண்டஸியாக இருக்குது. நான் தான் சொன்னேன் இப்போ நான் எல்லாம் சின்ன பையனாக இருந்தால் எனக்கு ஜெயண்ட் ரோபோட்டுங்கிறது கடாவாக இருந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசில் அந்த வாட்சில் வந்து ஜெயண்ட் ரோபோட்னு சொன்னால் நம்ம சொல்கிறதெல்லாம் அது செய்யும். ஸோ அப்படி வந்து நான் என்ன சொன்னாலும் என்னோடய நல்லத்துக்காக என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு சின்ன பையனுடைய ஃபேண்டஸி. அது அதை வந்து ஒருத்தர் கதையாக கொண்டு வரும்போது நான் ஒரு சின்ன பையனாக தான் ரசித்தேன். அதே இப்போ நான் கைதி வந்து லொக்கேஷனுக்கு ஐடியா சொல்லும்போது நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ரசித்தேன், ஒரு ஃபிலிம் லவராக ரசித்தேன். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து பலதரப்பட்ட ரசனைகள் இருக்குது. நம்மளால் சிந்து பேரவையும் பார்க்க முடியும், நம்மளால் போய் ஒரு நல்ல ஒரு கானா பாட்டும் கேட்க முடியும். அப்படி நம்மக்கிட்ட பல ரசனைகளும் இருக்குது. அப்படி என்னுடைய பல ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு படமும் எனக்கு பிடிச்ச படமாக எனக்கு நான் என்ன பார்க்கணும்னு விரும்புகிறேனோ அப்படி தான் ஒவ்வொரு படமும் தேர்ந்தெடுக்கிறேன். அதில் எந்த ஒளியும் மறைவுமே இல்லாமல் தான் ஒவ்வொரு படத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். ஒரு ட்ரெய்லர்லேயே தெளிவாக சொல்லிடுறோம், இது மாஸ் படம் தான், தயவு செஞ்சு படம் பார்க்குறப்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வரோம். உங்களை படம் பார்க்குறப்ப யோசிக்க வச்சிட்டோம்னா அப்போ நாங்கள் தோத்துட்டோம்னு அர்த்தம். ஆனால் அந்த 2.5 நேரம் உங்களை யோசிக்க வைக்காமல் சந்தோஷப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா இந்த படம் எதுக்காக நாங்கள் எடுத்தோமோ அந்த நேர்மையாக நாங்கள் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்பட முடியும். அந்த வகையில் இந்த படம் வந்து கிடைச்ச பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் டே தியேட்டரில் 5 மணிக்கு ஷோ பார்க்கறது ஆரம்பிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்ப எங்களுக்கு வந்து உங்களை ஸ்டைலிஷாக ஆக்ஷனாக பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு ரசிகர்கள் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ என் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தரப்புலையும் வந்து ஆனால் நான் அவங்க கூட இருக்கணும்னா செம்மையாக இருந்துச்சுனா அந்த படம் எப்போ அந்த படம் சரியாக ஓடலன்றாங்க எங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தம்பிகளுக்கு முதல்ல இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரசிச்சு தான் பண்ணேன். சாதாரண விஷயமா இல்லை. ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கும் போதே தெரியும் இது பெரிய லோடு தான், ப்ரொடியூசர் தாங்குவாரா அப்படிங்கும்போது இல்லை கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, அந்த ஐடியா கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த படம் எடுத்து போகும்போது எப்படி அதை சேர்ந்து கொண்டு வரும்போது லால் சார் பண்ணணும்னு சொல்லி பாக்கி கண்டிப்பாக லால் சார் வேணும்னு சொன்னாப்பில் லால் சார் வந்ததுக்கப்புறமா அந்த ஏன்னா இப்போ இந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாஸ் ஃபிலிம்னாலே எப்பவுமே லார்ஜர் தன் லைஃப் தான். சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, அது பெரிய விஷயத்த நம்ப வைக்கணும். அப்போ வந்து எல்லாருமே நடக்கிற விஷயத்த நம்பினா தான் அந்த படம் வந்து நம்பகத்தன்மையோடு வரும். அதில் லால் சார் வந்து அந்த கதாபாத்திரத்தோட எல்லா ஷேட்ஸையும் அவ்வளோ அழகாக கேரி பண்ணி அந்த சுல்தான்கிற கேரக்டரை வந்து அவர் தாங்கிட்டே இருப்பார், ஒரு இடத்துல கூட விடமாட்டார். அந்த அவர் அவரோட ஃபைனல் மூமெண்ட்டில் அவர் சொல்கிற வசனங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பாக்கி இந்த வயசில் நீங்கள் உணர்ந்து அந்த வசனங்கள் எழுதியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வசனங்கள் வந்து நான் எப்போ செத்து போயிருக்க வேண்டியவன், சாகிறதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் சாகிறதுக்கு மடியே 4 மாதம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன் உங்களால் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் வந்து அவ்வளோ மெச்சோர்டாக இருக்கும். அதை லால் சார் டெலிவர் பண்ணும்போது அவ்வளோ டெப்த் இருக்கும் அது ஒரு விஷயத்தில். ஸோ ஒரு படம் பெரிய வெற்றி பெறுதுன்னா அதுக்குள்ள நிறைய உண்மை இருக்குது, அதில் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கூடிய எமோஷன் இருக்கிறதுனால தான் அந்த படம் வெற்றி பெறுது. ஸோ அப்படி உண்மையான விஷயங்களை இந்த திரைப்படம் ஃபுல்லாக கொண்டு வந்தது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாமே மிகைப்படுத்தல், ஆனால் மிகைப்படுத்தலுக்குள்ளே இருக்கிற உண்மையை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காப்புல. அது நாங்கள் எல்லாரும் படம் பார்க்குறப்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஆடியன்ஸுக்கு பிடிச்சதுங்கிறதா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்கள் எதெல்லாம் ரசித்தோம் எதெல்லாம் கைத்தட்டினமோ அதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது வெற்றி தியேட்டரில் போய் நாங்கள் நானும் பாக்கி நைட் ஷோ பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கடா என் கூட எந்திரிச்சு நிற்கும் போதே கைத்தட்டுறானுங்க, கடா எந்திரிச்சாட்டா இனி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நான். அப்படி வந்து சின்ன வயசில் நம்ம எப்படி வந்து நான் வந்து ரஜினி சார் படமோ எம்ஜிஆர் படமோ பார்த்து நம்ம எப்படி கைத்தட்டி ரசித்தோமோ அப்படி ஆடியன்ஸ் வந்து எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக கைத்தறி ரசிக்கிறாங்கன்றதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தியேட்டருக்கு மக்கள் வந்து ஏன்னா நம்ம ஊரில் வந்து படம் பார்க்க போகிறதுங்கிறது சும்மா வந்து ஒரு போயிட்டு வர நிகழ்ச்சி கிடையாது, ஒரு திருவிழாக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி பக்கத்து வீட்டில் சொல்லி ஏ அந்த படம் பார்க்க போகிறோன்னு நீ பார்த்துட்டே நீ பார்க்கலையே நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஊரில் திரையரங்குக்கு போய் படம் பார்க்கறது ஒரு பெரிய கலாச்சாரம், அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நாளாக. ஸோ இப்போ நம்மளால் சேஃபாக பண்ண முடியும், மாஸ்க் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அதை சொன்னாங்க, எங்க நான் பார்த்துட்டேன் பசங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் பசங்க எல்லாரும் மாலில் படம் காமிச்சு கூட்டிகிட்டு வந்தேன், அப்படி என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை எடுத்துக்கிட்டு நாங்கள் சுமந்தோமோ
அந்த கொரோனா காலத்தையும் தாண்டி வந்தோமோ அதை அச்சீவ் பண்ணிட்டோங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து பிரஷோ முடிஞ்சு வரும்போது ஒவ்வொருத்தர் வாழ்த்து சொன்னீங்க, எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் படம் பார்க்கலாம், படம் ஹிட்டுன்னு சொன்னீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. 60% மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சினாலே அந்த படம் பெரிய ஹிட்ன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்குது, அந்த ரசனையை நம்ம மதிக்கிறோம். அண்டு ஒவ்வொருத்தருக்குமே அவங்க ரசனை தான் உயர்ந்ததாக தெரியும். எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்போ அந்த படம் ஓடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு ரசனைகள் இருக்குது, அப்படி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டால் மட்டும்தான் அந்த ஃபீல்ட்லேயே நம்ம இருக்க முடியுது. அந்த வகையில் வந்து எந்த கன்விக்ஷனோட நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோமோ அதை நாங்கள் பாசிட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து கொண்டு வந்தோம். அந்த வகையில் இது இந்த படம் நல்லா ரிசீவ் ஆச்சு, தியேட்டருக்காரங்க சந்தோஷப்படுறாங்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி சொன்னாங்க சார், ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்க்கிங்கில் இருக்கும்போது திட்டுவாங்க சார், இங்கே போடாது அங்கே போடாதுன்னு. இப்போ பார்க்கிங்கில் இருக்கிறவங்க கூட சார் இங்கே பார்க் பண்ணிங்க சார், இந்த பக்கம் இடம் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. அப்படி மக்கள் திரும்ப தியேட்டருக்கு வரும்போது தியேட்டரில் இருக்கிறோட சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். தியேட்டர் உரிமையாளர்கள் கை கொடுத்து நீங்கள் தியேட்டருக்கு வந்தீங்க ரொம்ப நன்றிங்கிறாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அங்கே ஸ்டாஃப் இருக்கிறவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சியான விஷயமா இதில் கிடைச்சதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இருக்கமாக இருந்த மனநிலை இந்த படத்துக்கு வரும்போது மாறுதுன்னு எல்லாரும் சொல்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி பொன்னுரன் சார்ட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, எனக்கு பொன்னுரன் சார் இருக்கும். பொன்னுரன் சார் எனக்கு மாமனாராக நடிச்சாருன்னா படம் பிளாக் பஸ்டர் ஆகிடுது, ப்ரொடியூசர் நோட் பண்ணிக்கங்க. அந்த மூணு படத்தில் திறந்துருச்சு, பருத்தி வீரன், கடைக்குட்டி சிங்கம், சுல்தான். சார் சொல்லும் போது கடைக்குட்டி சிங்கத்தை விட்டுட்டாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் தான் அடடா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் மேடையில் இருக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ பொன் சார் வந்து ஒரு எனக்கு ஒரு ஸ்வீட் ஹார்ட் மாதிரி, எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும், டவுட் இருந்ததுன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிற ஒரு மனிதர், நிறையா படிக்கிற ஒரு விஷயம், வாழ்க்கையே வந்து ரொம்ப நிதானமாக பார்க்குற ஒருத்தர். ஸோ அவர் எப்பவுமே கூட இருப்பாருங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம், அவர்கிட்ட எந்த விஷயமா தான் கலந்துக்கலாம். மயில்சாமி சார் வந்து சிரிப்போ சிரிப்பு வந்து அந்த டேப்பு கிளியிற அளவுக்கு கேட்டிருக்கோம் சார், அப்புறம் கிழிஞ்சு போய் இன்னும் ரெண்டு டேப் வேறு வாங்கி கேட்டிருக்கோம். ஸோ நீங்களும் லக்ஷ்மணும் பண்ண அந்த கேசட்ஸ் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் விமிக்ரி பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஒரு முதல் காரணம் தமிழ்நாட்டில். அதனால் நீங்கள் எப்போ படத்தில் வந்தாலும் அது ஒரு சந்தோஷம், அவர் பார்த்தாலே ஒரு சிரிப்பு வருங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் மக்கள் பணியில் இறங்கி வேலை செய்கிறது வந்து நெகிழ்ச்சியான விஷயம் சார். என்ன நிறையா தெரியும் எனக்கு, அவர்கிட்ட 10 பைசா இருக்காது, அது அதிகமான வட்டியில் கடன் வாங்கி செய்வார். என்ன மனசுன்னு தெரியாது, எம்ஜிஆர்கிட்டருந்து வந்திருக்கு அவரோட பிளெஸ்ஸிங், அந்த பிளெஸ்ஸிங் எப்போவும் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த டீமில் வந்து நிறைய பேர் வந்து புது ஆர்டிஸ்ட்டை வந்து பெரிய பெரிய ரோலில் காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் டைரக்டருக்கு. எல்லாருக்கிட்டையும் பர்ஃபாமன்ஸ் வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் மட்டுமே அப்படி காஸ்ட் பண்ண முடியும். அப்படி எத்தனையோ பேரை இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் சினிமாவில் திரைக்கு முன்னாடி வராதவங்கள, பெரிய கேரக்டர்ஸ் அடிக்காதவங்கள கொண்டு வந்து நடிக்க வச்சது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய சவால். அவங்க எல்லாரையும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி திரையில பயன்படுத்திக்கிட்டதும் அழகான விஷயம். இப்போ கடா எடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு 25 வயசு தான் ஆகுது, ஒரு சின்ன பையன். அந்த பையனை வந்து கரெக்டாக அந்த ரோலில் காஸ்ட் பண்ணி ஒவ்வொரு சீன்லையும் அவனை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அது யோகி பாபுக்கு அந்த கிரெடிட் உண்டு, நிறையா சீனில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாப்புல. அது மாதிரி வந்து அவனுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்குது, இவ்வளோ விசுவாசமாக ஒரு நண்பன் கூட இருப்பானா, இவ்வளோ விசுவாசமாக ஒருத்தர் இருப்பானா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து எந்த கட்டத்துலையும் வந்து நம்மளை நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு உறவை வந்து திரும்பி சினிமாவில் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த கடாவோட கேரக்டர். அண்டு காமராஜ் ஆகட்டும், பிரபு ஆகட்டும், பிரபுலாம் திருப்பூரில் வந்து பனின் கம்பில் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல, இன்றைக்கி அவர் கிடச்சிருக்கிற மேடைங்கிறது இந்த படத்து மூலமாக கிடச்சதுல எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி நிறையா பேரை இந்த படம் அடையாளம் காட்டியிருக்கு. காமராஜ் வந்து பாடி பில்டிங் மட்டுமே பண்ணுறாரு, பாருங்க பேசும்போது கூட பாடி பில்டிங் பண்ணிட்டே இருப்பார், அவர் ஃபைட்டு நடுவில் கூட பாடி இழுத்துக்கிட்டே இருப்பார். ஏங்க கால் இழுத்துக்குங்க, சும்மா இருங்க, கொஞ்சம் நேரம்னா கேட்க மாட்டார், இல்லை சார் மசில் தெரியணும் மசில் தெரியணும்னு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஃபைட்டுக்கு நடுவில், அதே மாதிரி இழுத்துக்குச்சுவார். ஆனால் வந்து அவருக்கு அந்த கதாபாத்திரத்தை, மைக்கேலுங்கிற கதாபாத்திரத்தை கொடுத்து அதை அதோட டிசைன் பண்ண விஷயமே அவ்வளோ அழகாக இருக்கும். என்றைக்குமே வந்து எதிர்த்து பேசாத ஒரு ஆள் வந்து எதிர்த்து நின்னா எப்படி இருக்கும் லைஃப்பில், நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பெயினை. ஆனால் அந்த பெயின் எல்லாமே திரையில் எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தது வந்து பயங்கர அழகாக ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சென்ட்ராய் நான் அன்றைக்கே சொன்னேன், நான் வந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் சென்ட்ராயோட பெர்ஃபார்மன்ஸஸ், பொல்லாதவனாகட்டும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அது. அதான் நம்ம அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு நம்ம ஒரு எஃபர்ட் ஆனஸ்டாக போடுறோன்னா அந்த படத்துலேயே அதுக்கான பலன் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பாக நம்ம பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. எங்கேயோ நான் பார்த்து ரசிச்சது தான் இன்றைக்கி மாறி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து மறுபடியும் அண்ணா சொன்ன விஷயத்தை தான் நான் இங்கே நம்புகிறேன். ஸோ நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் இல்லையே நம்ம நினைக்கவே வேண்டாம், அது நிச்சயமாக யாராவது மனசில் இருக்கும், அது வெளியில் வந்து நம்மக்கிட்ட சேரும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அது நடந்துட்டவும் இருக்குது எவ்ரிடே.
அதே மாதிரி விவேக் மோமென்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து சின்ன பசங்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி சாங்ஸு, திரும்பவும் ஒரு 5 வயசு பசங்க கிட்டே என்னை கொண்டு போய் இந்த பாடல்கள் சேர்த்துருக்கு, அதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா பாட்டுமே திரையில் வரும்போது அது ரூபன் ரூபன் கொண்டு வந்த விஷயமும் சரி, ஒரு பாட்டு வந்தாலே ஸ்பீட் பிரேக்கர்னு எந்திரிக்கிறாலும் எந்திரிக்க முடியாது இந்த படத்தில். ஏன்னா பாட்டுக்கு முதல்ல கதை சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல, அது எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஏன்னா அந்த மாதிரி படத்தில் வந்து பாட்டு வந்தாலே எந்திரிச்சிருவாங்க, பட் இந்த படத்தில் பாட்டும் நல்லா இருக்கு, பாட்டு நடுவில் கதையும் சொன்ன விஷயம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ எவ்ரிடே வந்து கதை சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம், அண்ட் இத்தனை கேரக்டரை வச்சு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அண்டு எங்களுக்கு இப்போ கோவிட் டைமில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கறது பெரிய சவாலாக இருந்துச்சு. அப்போ மறுபடியும் வந்து சாங்ஸே ஃபைனல் கொடுக்காமல் இருக்கிற சமயத்தில் ரீ ரெக்கார்டிங் எப்படி பண்ண போகிறோங்க போது வி ஹேட் டு கோ ஃபார் சம்படி எக்ஸ்பீரியன்ஸ்டாக, வேறு யார் நமக்கு எந்த டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க, படத்தை எப்படியாவது டைம் டைம் ரிலீஸ் பண்ணுறோங்கிறப்போ இவன்ட்டை கேட்டோம். அதுக்கு வந்து விவேக் மோகன் அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கோவிட் டைமில் ஒரு டீமாக எல்லாரும் இந்த படத்துக்கு பெஸ்ட்டு செய்யணும், இந்த படம் டைமுக்கு ரிலீஸ் ஆகணும், தியேட்டருக்கு வரணுங்கிறப்போ அந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அண்ட் இவன்ட்டை போனோம், இவன்ட் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்கணும் பிரதர், ஐ வில் மேக் ஷுர் இட் ரிலீசஸ் ஆன் டைம்னு சொல்லி அந்த டைம் எடுத்துகிட்டு பண்ணி கொடுத்தாப்புல. இன்னைக்கு எல்லாருமே படம் பார்த்துட்டு இவன் ஒரு தனி ஹீரோங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவன் வந்து ஒரு படம் ஒரு உள்ளே போயிட்டு அதை பிடிச்சிருச்சுன்னா அவர் போடுற எஃபர்ட் வந்து அவ்வளோ ஒரு எஃபர்ட், அந்த ஒவ்வொரு திரையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ப வைக்கிறதுக்காக அவர் போட்ட எஃபர்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அந்த யுவன் கூட இருந்த டீம் அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா ராப்பாகலாம் உழைச்சாங்க, ஒரு 10 நாள் தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே, அவங்களுக்கு பெரிய நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் பண்ணியிருந்தாப்பில், ஆனால் என்னன்னா எப்படினா இருக்குது இந்த படத்தில், என்ன டே உன்னை கண்டிப்பாக தலையாடு திட்டுவாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்குது, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க் இருக்கும், அவங்க எப்படி மாறுறாங்கன்றது இருக்கும், அது பாக்கி ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருந்தாப்பில. ஸோ எல்லா பேருமே இங்கே தான் போய் சேரும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆர்க்கை ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால தான் எல்லாருமே தனித்தனியாக தெரியுறாங்க இந்த படத்தில். அண்டு பிரபு வந்து ஒரு பெரிய கன்விக்ஷன், சாதாரண விஷயம் இல்லை. கோவிட் டைமில் என்னாலும் சரினா நம்ம தியேட்டருக்கு வந்துடுவோம், தியேட்டருக்கு வந்துடுவோம். ஏன்னா படம் ஃபைனல் பார்க்கும்போது டெஃபினட்டாக தெரியுது இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம், ஓடிடியில் வந்து தான் அந்த படத்தை இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தியேட்டரில் மட்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு தான் நாங்கள் எடுத்தோம். அதே மாதிரி நம்ம தைரியமாக கொண்டு வருவோம், மக்கள் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நம்பணும், அதுக்காக கடுமையாக உழைச்சோம். ஸோ எங்களோட உழைப்புக்கும் எங்கள் நம்பிக்கைக்கும் மக்கள் வந்து இதுக்கு பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தியேட்டரில் வந்து எல்லாரும் வந்து படம் பார்த்து சந்தோஷமாக நல்லா இருக்குது படம்னு சொல்லி வாழ்த்துறாங்க. மவுத் பப்ளிசிட்டி மாதிரி பப்ளிசிட்டி இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் சொல்கிறதே நம்ம மட்டும் பக்கத்துக்காரங்க சொல்கிறது நம்புவோம். அப்படி ஒவ்வொரு பக்கத்துக்காரங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் மறுபடியும் தியேட்டருக்கு வர வச்சுருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி அந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க நிறை குறைகள் சொல்லி எங்களை வாழ்த்தி தொடர்ந்து வழி கட்டிகிட்டே இருக்கிறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் எடுத்தது இந்த இப்போ எனக்கு நான் சின்ன பசங்களாம் பார்த்து ஜெய் சுல்தான்ங்கிறானுங்க, எனக்கு அது ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுற விஷயம். எதுக்காக படம் எடுத்தோமோ சின்ன வயசில், ஐ மீன் இந்த சின்ன வயசில் நான் பார்த்து ரசித்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி வந்திருக்கு. அதுக்கு சத்யா ஒரு பெரிய ரீசன் சொல்லுவேன். ஏன்னா அந்த திரையில் பார்க்குற விஷயத்த அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, நான் அழகாக இருக்கிறேன்னு வேறு எல்லோரும் சொல்கிறாங்க. சத்யா என்ன பண்ணீங்கன்னு தெரியல, பல நாள் தூங்காமல் தான் வேலை செஞ்சோம், பட் அழகாக வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கும் நன்றி. அதே மாதிரி ரஷ்மிகா பற்றி பேசலாம், மேம் கோச்சுக்குவாங்க. அதான் சொன்னாங்க படம் ஃபுல்லாக ஆம்பளைகளாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த லேடிஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய லேடிஸ் வந்து ஃபைட் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரைக்கு வரும்போது நிறைய பலத்தோடு வரணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த படத்தில். ஏன்னா இப்போ வந்து யோகி பாபு ஒரு பெரிய பலம் இந்த படத்தில் தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸை வர வைக்கிறதுக்கு, ரஷ்மிகாவோட ரசிகர்கள் ஒரு பெரிய பலம் தியேட்டருக்குள்ள வர வைக்கிறதுக்கு, விவேக் மருவனோட ஃபேன்ஸ் ஒரு பெரிய பலம், அதே மாதிரி யுவன் சங்கர் அவர் பீஜம் பண்ணுறாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பலம், அப்படி நிறைய பேரோட பலம் சேர்ந்து இந்த படம் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நேரமாக எடுத்துக்கிட்டோம், பட் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்துனதுக்கும் எங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.